Welcome to Trouble Free Online Service டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க கொடாச்சரி ஊராட்சி ஒன்றியத்தில் தான் வேலை வேலைவாய்ப்புன்றது இருக்க போது என்ன வேகன்சிஸ் விட்டுருக்காங்கன்னா இப்போ ஓட்டினர் ஜீப் டிரைவர் அண்ட் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ரெண்டு விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன எலிஜிபிலிட்டி இதுக்கான சேலரி லவ்வளோ இருக்கும் இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்க எதன கடைசி தேதியப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுலான்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நம்ம ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சென்சர் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா நம்ம மல்டி சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து மிகக் குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இதன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஈ போட்டுனா ரெண்டு அலுவலக உதவியாளர் இந்த ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய தலைப்பில் ஏற்பட்டுள்ள ஈபோ ஓட்டுனர் அதாவது ஜீப் டிரைவர் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு வந்து நேரடி நியமனம் மட்டும் விண்ணப்பதாரம் இருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லிருக்காங்க ஈபோ ஓட்டுனருக்கு ஒரு வேகன்சி இருக்கு ஜீப் ட்ரைவருக்கு இந்த போஸ்டுக்கு யாருக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவர்கள் அருந்தந்தியனர் முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை பெற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க ஆதி திராவிடர் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் இடவதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆதரவற்ற விதைக்கு ஃபஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த இதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து உற்பத்தியில் வைசிருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளருக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு ஆஃபீஸ் அசிஸ்ட் இதுவும் ஆதி திராவிடர்ல அருந்ததியினர் முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை பெற்றவர் பிரிஃபரன்ஸ் ஆதி திராவிடர்ல அருந்ததியினராக இருந்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை பெற்றவருக்கு கொடுக்குறாங்க பெண்கள் ஆதரவற்ற உதவிக்கு கொடுக்குறாங்க இவங்க யாருமே அப்ளை பண்ணலன்னா மற்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தென் கல்வி மற்றும் பிற தகுதிகள் கொடுத்துருக்காங்க ஈப்பு ஓட்டுநர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் வாகனம் ஓட்டுவதில் குறைந்தபட்சம் அஞ்சு ஆண்டுகள் நடைமுறை அனுபவம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ ஸோ மோட்டார் வாகனம் சட்டப்படி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸர்ஸ்க்கு எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் மிதிவண்ட ஓட்டு தெரிஞ்சாலும் போதும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப திருவாரூர் மாவட்டத்தில் வசிப்பேராக இருக்கணும் நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அரசாண நிலையை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துக்கோங்க ஜீப் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேலரி லெவலுக்கு ஸோ குரூப் ஃபோர் லெவல் சாலரி எந்த எக்ஸாம்ஸுமே கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயிரத்து ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல லெவல் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்று வகுப்பு சான்று முன்னுரிமை சான்று நகர்கள் சுய கையொப்பமிட்டு இணைக்க வேண்டும் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட டென்த் மார்க் சீட் இருக்குன்னா கீழே ஒரு ஜெராக்சஸ் போட்டுக்கோங்க எல்லாத்திலையும் ஜெராக்சஸில் மட்டும் சைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்று நகர்களுடன் ஆணையர் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கொரடாச்சேரி என்ற முகவரிக்கு நேரடியாகவும் நேரில் போய் கொடுக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அனுப்பலாம் ஆனால் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கில் போய் சேர்கிற மாதிரி அனுப்பிடணும் நேர்காணல் இதுக்கான இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூ நடைபெற டேட்டு எந்த பிளேஸில் வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றதுக்கான எல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ ஓட்டுற மற்றும் அலுவலக உதவ பணியிடத்திற்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்பங்களை கொடாச்சரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் அதிலையும் வாங்கலாம் அப்படிலாம் டபிள்யூ திருவாரூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருப்போம் கொடுத்துருப்போம் அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம் காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க மேலும் தகுதியற்ற விண்ணப்பங்களை நிராகரிக்கும் உரிமை ஊராட்சி ஒன்றிய நியமன குழுவிற்கு உண்டுன்னு அவங்க வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க தென் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருவோம் கொரடாச்சேரி ஊராட்சி ஒன்றும் திருவாரூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு ஒன்றிய தலைப்பு அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க சரி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய பெயரை இந்த இடத்துல போட்டுக்கோங்க டென்த் மார்க் ஷீட்ஸ் சார் உங்களுடைய மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ மாதிரி கொடுத்துக்கோங்க பேலினம் ஆனா பெண்ணா திருநங்கையா என்னான்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கும் ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஊராட்சி ஒன்றியம் கொரடாச்சேரி அங்கே எதுவுமே ஃபில் பண்ண தேவையில விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதையாளர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது தந்தை கணவர் பெயர் உங்களுடைய க தந்தை பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு மேலே ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க ஓகேங்களா தென் நிலையான முகவரி உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் இந்த நிலத்தில் கொடுத்துக்கோங்க ஒன்றிய மட்டம் மாவட்டம் முழு விவரத்துடன் கொடுக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க ஆம் ஆம் கொடுத்துக்கோங்க விண்ணப்பதாரின் விவரம் உங்களோட தொலைபேசி எண் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் இந்த அடி அடிந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஆகுது அதை மென்ஷன் பண்ணி உங்களோட இயர் எந்த இயரில் பிறந்தீங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் ஆதிதிராவிட முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததினே பெண்கள் ஆதரவற்ற விதவை முப்பத்தேழு வயதிற்கு மிகாமலும் இருக்குவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இனம் பொருத்தமானவற்றை நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க ஜென்ரலாக பிசியாக பிசி முஸ்லீமாக எம்பிசியா எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டியா என்னான்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதோடய பதிவு எண் பதிவினால் புதுப்பிக்க வேண்டிய நாள் எப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கல்வி தகுதி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க மிதி வேண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க மதம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்தீனா பிறவான்னு கேட்டிருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழ் சான்று நகல்கள் இணைத்துள்ளன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க இணைச்சிருக்கீங்க அப்படின்ற டிக் பண்ணணும் பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது எல்லாமே ஜெராக்சஸ் மட்டும் தான் டிசி இணைச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கல்வி தகுதி சான்றிதழ் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ஜெராக்சஸ் இணைச்சிருக்கீங்களா இருப்பிட சான்று ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வீட்டு வசதி இதில் ஏதாவது நீங்க அப்படின்னா இதையும் வந்து இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் தென் முன்னுரிமை சான்று ஆதார் பெற்ற விதை சான்று வச்சிருக்கீங்கன்னா அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உறுதிமொழி மேற்குறிப்பிட்ட விவரங்கள் எவ்வளவு சரியானவே உறுதியளிக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு போட்டு எந்த டேட் அன்றைக்கி விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நேர்லேயும் போய் கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி அதாவது ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் கொரடாச்சேரி இந்த அட்ரஸ்க்கு வந்து போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்மளோட சேனலில் நீங்கள் வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்படியே பதிவேற்ற செய்யப்படும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெபிடல் ஆளுன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்கிறது நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணி மேல்படலானது கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்